குழந்தை, ஒரு 3 வயசு குழந்தை இருக்கும். அது வந்து 2 கன்னத்துலேயும் கை வச்சுட்டு எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குன்னுட்டு சொல்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட். 3 வயசு குழந்தைக்கு இங்கேயா கவலை இருக்குமா? இப்போ நீங்கள் நம்ம சொன்னோம், 1000 கணக்கான அடுக்கடுக்கான பிரச்சனை இருக்குது. இப்போ உங்களுக்கு தான் எடுத்து விடுவோம். நீங்கள் வந்து காலையிலேருந்து எலும்புனிலேருந்து இரவு படுக்க போகிற வரைக்கும் அடுக்கடுக்க 1000கணக்கான பிரச்சனையை சந்திக்கிறீங்க. 1 பிரச்சனை 2 பிரச்சனை இல்லை, 1000கணக்கான பிரச்சனையை அடுக்கடுக்காக சந்திக்கிறீங்க. இப்போ உங்கள் மனசு எப்படி இருக்கும்? கொந்தளிப்பாக இருக்கும், அதான் சாதாரணமாக. ஆனால் ஒரு கற்பனையாக நம்ம வச்சுக்கிடுவோம், அவ்வளோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் உங்கள் மனசு வந்து மட்டும் அமைதியாக இருக்குது, எந்த பிரச்சனை மனசில் எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் காலையில் எழும்புலேருந்து ராத்திரி படுக்க போகிற வரைக்கும் உங்களுக்கு 1 பிரச்சனையுமே கிடையாது. வீட்டிலையும் பிரச்சனை இல்லை, வெளியே போனால் வெளியே போனாலும் பிரச்சனை கிடையாது, ஆஃபீஸ் போனால் ஆஃபீஸ்லேயும் பிரச்சனை இல்லை. நீங்கள் என்னென்ன செயல்படுறீங்களோ எங்கேயுமே எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாமே சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்குது. ஆனால் மனசு மட்டும் நிம்மதியாக இல்லை. இது இப்படி ஆயிருமோ, அது இப்படி ஆயிருமோ, இது இப்படி போயிருமோ, அது அப்படி போயிருமோ, இப்படி நடந்துருமோ, அப்படி நடக்காமல் போயிருமோ, இப்படி மனசு மட்டும் கொந்தளிச்சுக்கிட்டே இருக்கு. இப்போ நம்ம நேற்று வந்து ஞானம் என்றால் என்ன, லிபரேஷன் என்றால் என்னங்கிறத பார்த்தோம். அது முழுக்க முழுக்க சைக்கலாஜிக்கல் மேட்டர் தான், அகம் சார்ந்த ஒரே ஒரு சைக்கலாஜிக்கல் மேட்டர் அது. இப்போ நம்ம வெறும் சைக்கலாஜிக்கலோடு மட்டும் இருக்க முடியாது, நம்ம ஃபிசிக்கலாக உலகத்தில் எத்தனையோ வேலைகள் பண்ண வேண்டியிருக்கு, நம்ம உடலை கூட பராமரிக்க வேண்டியிருக்கு, நம்ம குடும்பத்தில் உள்ளவங்கள பார்க்க வேண்டியிருக்கு, ஒரு எத்தனையோ பதவிகளில் இருக்கிறோம், அந்த வேலைகளை செய்ய வேண்டியிருக்கு, அத்தனை பணிகளையும் நம்ம செய்கிறது அதெல்லாம் புறச்செயல்கள். இப்போ இந்த அகம்னா என்ன, புறம்னா என்ன, எப்படியும் எப்படி ரிலேட்டடாக இருக்குங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். இப்போ நேற்று கூட நம்ம புத்தர் வந்து சீடர்களெல்லாம் கேட்டார், யார் யாருக்கு என்ன வேணும்னு கேட்டுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் 10 பேரை கேட்குற மாதிரி அனுப்பிவிட்டார். இப்போ 100 பேரை கேட்டுட்டு வந்தாங்க, யாருமே ஞானம் வேணும்னுட்டு கேட்கல, வேற என்னதையோ கேட்டாங்க. வேற என்னதையோ கேட்டாங்கங்கிறது என்ன, நான் அந்த கதையில் அது வரல. அது வேற என்ன கேட்டாங்கங்கிறதையும் சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே ஞானத்தை தான் எல்லோரும் கேட்டிருப்பாங்க, ஆனால் அது வேற ஒரு பேரை சொல்லி கேட்டிருப்பாங்க. நம்ம நிம்மதியாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும்னு சொன்னால் எப்போ நம்ம நிம்மதியாக இருக்க முடியும், மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? பல வருஷங்களுக்கு முன்னால் ஒரு பத்திரிகையில் ஒரு விளம்பரம், நீங்கள் பார்த்துருக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப குறைவு. அந்த விளம்பரம் எப்படின்னு சொல்லி சொன்னால், யாரோ ஒருத்தர் கொஞ்சம் வயசானவங்க பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த விளம்பரம் எப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரு குழந்தை, ஒரு 3 வயசு குழந்தை இருக்கும், அது வந்து 2 கன்னத்துலேயும் கை வச்சுட்டு எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குன்னுட்டு சொல்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட். 3 வயசு குழந்தைக்கு இங்கேயா கவலை இருக்குமா? அப்போ எல்லாருக்கும் ஒரு வித்தியாசமாக தெரியுதுங்கிற மாதிரி ஒரு அட்ராக்ஷனுக்கு, அது வந்து என்ன காரணம், என்ன விளம்பரத்துக்காக அதை போட்டாங்கங்கிற எனக்கு தெரில. ஆனால் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு அது அந்த 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 விளம்பரம் மட்டும் நினைவு இருக்கு. இப்போ உண்மையிலே அந்த குழந்தைத்தன்மைங்கிறது தான் அந்த ஒரு இன்னோசன்ட் ஸ்டேட், அதுதான் உண்மையிலே பிரச்சனை இல்லாத இடம், உண்மையிலே அதை தான் எல்லோரும் விரும்புகிறாங்க. நம்ம பிரச்சனையே இல்லாமல் நிம்மதியாக இருக்கிறதுங்கிறது விரும்பாதவங்க யாருமே கிடையாது, எல்லோரும் அதை தான் விரும்புகிறாங்க. உண்மையிலே ஞானம் லிபரேஷன் எல்லாமே அது வேறு இது வேறு கிடையாது. உண்மையிலே எல்லாருமே ஏதோ ஒரு பாங்கில் ஞானத்தை தான் தேடுறாங்க, லிபரேஷனை தான் தேடுறாங்க. ஆனால் பேர் கொடுக்க தெரியாததுனால வேறு ஏதோ ஒரு பேரை கொடுத்துட்டாங்க, நிம்மதி வேணும், மகிழ்ச்சி வேணும்னு சொல்லி பேரை கொடுத்துட்டாங்க.
இந்த திருக்குறளில் கூட ஒன்று சொல்லுவாங்க, தனக்கு ஓமை இல்லாதவன் தாழ் சேர்ந்தார்க்கல்லால் மனக்கவலை மாற்றல் அறிது. இறைவனுடைய அடியை சேர்ந்தால் ஒழிய மனக்கவலையிலிருந்து விடுபட முடியாது. இறைவன் அடி சேர்ந்தாச்சுன்னு சொன்னால் செத்து போய் இறைவன் அடியில் சேர்றதில்லை. உயிரோடு இருக்கும் பொழுதே இறைவன் அடி சேர்றதுன்னு சொன்னால் இறைவன் அடி சேர்றதும் ஒன்று தான், கவலைகளே இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கிறதும் ஒன்று தான். உண்மையிலே அது முக்தி நிலை தான். முக்தி நிலை தான் இறைவனை சேர்றதும் ஒன்று தான், முக்தி நிலையும் ஒன்று தான், ரெண்டும் ஒன்று தான். ஆனால் எல்லாருமே என்னென்னு சொல்லி சொன்னால் நிம்மதியாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும். தேடுறது உண்மையிலே நம்ம ஞானத்தை தான் தேடுறோம், அது வேறு ஒன்றும் இல்லை. நம்முடைய நம்ம இழந்தர் வந்து நம்முடைய குழந்தை தன்மை தான். நம்ம எப்போ குழந்தையாக இருக்கும்போது நாம் நம்முடைய சொந்த நிலை அது. அந்த குழந்தைத்தன்மை இப்போவும் நம்மகிட்ட தான் இருக்குது, அது நம்மளை விட்டு எங்கேயுமே போகலை, நம்மகிட்ட தான் இருக்குது. அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டால் போதும். இப்போ நம்ம வந்து நிறையா பிரச்சனைகள்னு நம்ம பொதுவாக சொல்கிறோம். பிரச்சனைனா நம்ம எதை மீன் பண்ணுறோம் பொதுவாக? ஒரு சாதாரணமாக எடுத்துக்கலாம், நம்ம அது பெரிய விசேஷமாக சொல்லணுங்கிறது இல்லை. இப்போ நம்ம வந்து ஒரு கையில் ஒரு 10 லட்சம் ரூபாயை வச்சுக்கிட்டு, ஒரு ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கிட்டு நம்ம போகிறோம். யாரோ ஒருத்தர் தெருவில் நம்ம பேக்கை பிடிங்கிட்டு ஓடிடுறாரு. நம்ம நிம்மதியாக இருக்க முடியுமா? ஒரு பிரச்சனை. தெருவில் போயிட்டுருக்கோம், இன்னொருத்தர் நம்மளை வந்து தார்மாராக ஏசுறாரு, டிஸ்டர்ப் பண்ணுறாரு, அதுவும் நமக்கு ஒரு பிரச்சனை தான். நாம் வந்து ஒரு வீடு கட்டணும்னு சொல்லி ஒரு லேண்ட் வாங்கி போட்டு பிளானெல்லாம் அப்ரூவல்லாம் வாங்கி வீடு கட்டலாம்னு சொல்லி நாளெல்லாம் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம இடத்துல இன்னொருத்தர் வீடு கட்டிகிட்டு இருக்கிறாரு. இப்போ இதெல்லாம் இதுவும் பிரச்சனை, எல்லாமே பிரச்சனை. அது அப்படி பிரச்சனை வந்து அடுக்கடுக்காக ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள், ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ஃபீல்டில் ஆயிரக்கணக்கான பிரச்சனையை சந்திப்பாங்க. இது ஜெனரலாக நம்ம வந்து எல்லாருமே பார்க்குறோம். இப்போ இந்த பிரச்சனைகளை வந்து ஒரு ரெண்டாக பிரிப்போம். ஒரு சும்மா ஒரு கற்பனையாக ஒரு ரெண்டு பிரச்சனைன்னு சொல்லி ரெண்டாக பிரிப்போம். இப்போ நீங்கள் நம்ம சொன்னோம் ஆயிரக்கணக்கான அடுக்கடுக்கான பிரச்சனை இருக்குது. இப்போ உங்களுக்கு தான் எடுத்துக்கிடும். நீங்கள் வந்து காலையிலேருந்து எலும்புனிலேருந்து இரவு படுக்க போகிற வரைக்கும் அடுக்கடுக்க ஆயிரக்கணக்கான பிரச்சனை சந்திக்கிறீங்க. ஒரு பிரச்சனை ரெண்டு பிரச்சனை இல்லை, ஆயிரக்கணக்கான பிரச்சனையை அடுக்கடுக்காக சந்திக்கிறீங்க. அப்போ உங்கள் மனசு எப்படி இருக்கும்? கொந்தளிப்பாக இருக்கும். அதுதான் சாதாரணமாக. ஆனால் ஒரு கற்பனையாக நம்ம வச்சுக்கிடுவோம். அவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில் உங்கள் மனசு வந்து மட்டும் அமைதியாக இருக்குது. எந்த பிரச்சனை மனசில் எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் சந்திக்கிறது எல்லாமே பிரச்சனை, ஆனால் மனசில் எந்த பிரச்சனையும் இல்லை. மனசு அமைதியாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. மனசு வந்து நிம்மதியாக இருக்குது. இது ஒரு ஸ்டேட், ஒரு கற்பனையாக ஒரு ஸ்டேட் வச்சுக்கணும். ரெண்டாவது இன்னொரு ஸ்டேட்டு, அங்கே என்னென்னு சொன்னால் நீங்கள் காலையில் எழும்புலேருந்து ராத்திரி படுக்க போகிற வரைக்கும் உங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே கிடையாது. வீட்டிலையும் பிரச்சனை இல்லை, வெளியே போனால் வெளியே போனாலும் பிரச்சனை கிடையாது, ஆஃபீஸுக்கு போனால் ஆஃபீஸ்லேயும் பிரச்சனை இல்லை. நீங்கள் என்னென்ன செயல்படுறீங்களோ எங்கேயுமே எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாமே சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்குது. ஆனால் மனசு மட்டும் நிம்மதியாக இல்லை. இது எப்படி ஆயிருமோ, அது இப்படி ஆயிருமோ, இது இப்படி போயிருமோ, அது அப்படி போயிருமோ, இப்படி நடந்துருமோ, அப்படி நடக்காமல் போயிருமோ, இப்படி மனசு மட்டும் கொந்தளிச்சுக்கிட்டே இருக்குது. இப்போ முதல் ஸ்டேட்டில் என்னன்னு சொல்லி பிரச்சனைகள் இருக்குது, ஆனால் மனசு நிம்மதியாக இருக்குது. ரெண்டாவது ஸ்டேட்டில் பிரச்சனைகளே இல்லை, மனசு நிம்மதியாக இல்லை. இப்போ இந்த ரெண்டு ஸ்டேட்டில் முதலாவது ஸ்டேட்டை நீங்கள் விரும்புகிறீங்களா, ரெண்டாவது ஸ்டேட்டை விரும்புகிறீங்களா? எல்லாருமே முதலாவது ஸ்டேட்டை தான் விரும்புவாங்க. அப்போ உண்மையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரச்சனை எது பிரச்சனை? நீங்கள் அவனால் பிரச்சனை, இவனால் பிரச்சனை, அதால் பிரச்சனை, இதால் பிரச்சனைங்கிறதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. மனசால் தான் பிரச்சனை.